அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ராயல் ஃபீஸ்ட் கொடுத்து நம்மளை உளுந்து உளுந்து கவனிச்சாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாதம்பட்டி கோல்டன் லீஃப் அவார்ட்ஸ்ல தான். ஸோ இதுக்கு நம்மளை இன்வைட் பண்ண மாதம்பட்டி குரூப்ஸ் அண்ட் தேர்ட் ஏ மீடியாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ கிராண்டான அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால தாங்க நடந்துச்சு. ஸோ உள்ள போனோடனே வார்மா வெல்கம் பண்ணி அங்கே வந்த எல்லாருக்குமே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பானிபூரியிலிருந்து தட்டுவடை செட்டு, டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. ஸோ சாப்பிட்டே பார்த்துட்டு இருக்கும் போது அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மாதம்பட்டி ரங்கராஜர் வந்து லாபம் பார்க்காம மற்றவங்க பசி ஆத்திரவங்கள தேடி பிடிச்சி அவார்ட்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஃபைனலாக மாதம்பட்டி பக்காஷ்லாவோட டின்னர் மெனுங்க ரொம்ப நல்லா வீடியோவில் பார்த்து டெம்ட் ஆகிட்டு இருந்த இந்த ராயல் ஃபீஸ்ட்டை ட்ரை பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இல்லாத ஐட்டம்ஸே இல்லைங்க. தட்டில் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஐட்டம் ஸ்பெஷலாக அவங்களோட மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் புரியுது ஏன் இது வந்து ராயல் ஃபீஸ்ட்னு சொல்கிறாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான இவெண்ட் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் ஃபுட்டும் கொடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டவங்களை ரெகக்னைஸும் பண்ண மாதம்பட்டி குரூப்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க.